கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று நாம் ஒரு அபூர்வமான செய்தி ஒன்றை மகாபெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் நிர்லேக்கர் என்று ஒரு காசியைச் சேர்ந்த வட இந்தியர் தன்னுடைய கோத்திரத்தையே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர் மகாபெரியவரை தரிசிக்க வருகிறார் பெரியவர் வந்து அவருடைய குலம் கோத்திரம் பூர்வீகம் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் அவருடைய கையில் வந்து ஒரு சரஸ்வதி படம் அது ரொம்ப அபூர்வமான படம் போஜராஜன் பூஜித்த படம் அது மட்டுமல்ல அதே போன்ற ஒரு படம் லண்டனில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் மியூசியத்தில் இருக்கிறது என்கின்ற தகவல்களையும் சொல்லுகிறார் பெரியவர் இந்த படத்தை மையமாக வைத்து இதேபோல் ஒரு சிலை செய்து உஜ்ஜயினியிலே நான் சரஸ்வதிக்கு கோவில் கட்டி வழிபட விரும்புகிறேன் என்று நிர்லயகர் சொல்லவும் அங்கே வேண்டாம் என்று பெரியவர் சொல்லுகிறார் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் வேறு எங்கு கட்டச் சொன்னார் இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் நிர்ணயகர்கிட்ட இப்போ பெரியவர் வந்து விளக்கமாக சொல்கிறார் உஜ்ஜயினி வந்து கா காளிக்கான ஸ்தலம் உஜ்ஜைனின்னு சொன்னால் காளி மாதா ஞாபகத்துக்கு வருவா அந்த இடத்துல அவளோட அம்சமும் அவளோட பீஜாட்சர மந்திர ஒலியும் அவள் சார்ந்த அதாவது அவள் வந்து அவளோட நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்கு அருள் நிர்வாகம் அப்படிங்கிறது அது ஒரு விதம் ஒரு போலீஸ் அதிகாரி கடுமையாக நடந்து கொண்டால்தான் அவரால் சிறப்பாக பணியாற்ற முடியும் ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரி கனிவாக நடந்து கொண்டால்தான் அவரால் மிக சிறப்பாக பணியாற்ற முடியும் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் மிக தெளிவாக விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவராக நல்ல பேச்சாற்றல் கொண்டவராக இருந்தால்தான் அவரால் மிகச் சிறப்பாக பணியாற்ற முடியும் ஒரு சிற்பி கூர்ந்து கவனித்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் ஆழ்ந்து மனத்தை அடக்குகின்ற ஆற்றல் பெற்றவராக இருந்தால்தான் சிற்பத்தை செதுக்க முடியும் எப்படி ஒரு பணி அவர்கள் செய்கின்ற செயலுக்கு ஏற்ப அவர்கள் எப்படி இருந்தால் நல்லது என்று சொல்லுகிறதோ அதுபோல காளி அவள் வந்து அவளுடைய அருள் நிர்வாகத்தை அவள் சற்று ரவுத்திரமாக தனக்குண்டான முறையிலே நிகழ்த்துகிறாள் சரஸ்வதி அப்படி அல்ல சரஸ்வதியினுடைய அருள் நிர்வாகம் இருக்கிறதே அது வந்து அலாத்தி அது ரொம்ப அமைதி பூர்வமானது ஞானபூர்வமானது இந்த அலைவரிசை கொண்ட தலம் இருக்கிறதே அதில் வந்து இது பங்கப்படும் அதனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா இந்த சரஸ்வதி முன்பு எங்கே இருந்தாலும் தெரியுமா தார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது உஜயனிக்கு பக்கத்தில் நீ அங்கேயே போய் இதை கட்டு அப்படிங்கிறார் அதாவது தாருங்கிற ஊரில் ஏற்கனவே இந்த கோவில் இருந்திருக்கு அந்த விஷயமும் அப்பொழுது தெரிய வருகிறது உடனே நிர்லேக்கர் வந்து இவ்வளவு தகவல்கள் இதற்கு பின்னால் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒரு கோவில் கட்டணுன்னு நாம் ஆசைப்படுறோமே தவிர அந்த கோவில் ஏற்படுத்துகிற தாக்கம் அந்த கோவிலினுடைய பின்புலம் அவைகள் அவைகளுடைய அருள் நிர்வாகம் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான புதிய தகவல்கள் உங்களை போன்றவர்களால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் அதே போல் தாரில் இதே போல் ஒரு சிலையை செய்து நான் வந்து ஒரு கோவிலை கட்டி வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்லீக்கர் புறப்படுகிறார் இவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிற இந்த சீதாராமன் இருக்காரு அவர் வந்து ஒரு தகவல் தொடர்பு அதிகாரி போல் உடநாட்டில் வந்து பெரியவரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற உயர்நிலையில் இருக்கக்கூடிய பலருக்கு ஒரு தொடர்பாளராக ஒரு பாலம் போல இருந்து செயல்பட்டு வருபவர் இவர் ஒரு தடவை என்ன பண்ணுறார்னா வாக்கங்கர் அப்படிங்கிற ஒருத்தரோடு வரார் அவர் வந்து உஜ்ஜயினியை சேர்ந்தவர் உஜ்ஜயினியிலிருந்து வந்திருக்கார் இந்த வாகங்கரோடு அங்கே வந்த உடனே அவர்கிட்ட பெரியவர் வந்து ரொம்ப பேசுகிறார் உஜ்ஜினின்னு உடனே அவர் சொல்கிறார் அங்கே வந்து மகா காலேஷ்வர் கோயில் ரொம்ப விசேஷமாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு உடனே நீ அந்த கோயிலுக்கு போயிருக்கியா அப்படின்னு உடனே நிறைய தடவை போயிருக்கேன் அப்படிங்கிறார் சின்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப பழக்கம் நான் நிறையா போயிருக்கேன் அந்த கோயிலில் எனக்கு தெரியாத இடமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார் அங்கே வந்து அந்த கோவிலில் ஒரு விசேஷம் இருக்குது உனக்கு தெரியுமா யாராவது சொல்லியிருக்காளான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் மகாகாலேஸ்வர் கோவிலே வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் தானே பொழுது இல்லை அங்கே வந்து மகாத்ருகா அக்ஷரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர அக்ஷரம் இருக்குது அந்த கோவிலில் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா அப்படின்னு பொழுது அவர் வந்து இல்லை எனக்கு தெரியல அங்கே இருக்கிற யாரும் கூட எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது மேலே விதானத்தில் கோவில் விதானத்தில் மகாத்ருகா அக்ஷரமும் கூடவே அந்த அக்ஷரத்திற்கு உண்டான தேவதைகள் உருவங்களும் இருக்குது அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா நீ என்ன பண்ணுற எனக்கு ஒரு உதவி செய் நீ அடுத்து எப்பொழுது உஜ்ஜயினி அந்த கோவிலுக்கு போனாலும் அந்த அக்ஷரங்களையும் அந்த உருவத்தையும் எனக்கு தயவு செய்து வரைந்து எடுத்து கொண்டு வந்து தா அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறார் ரெண்டு கோணம் இது ஒன்று அவரை வந்து ஆழ்ந்து கவனிக்க செய்தது அடுத்து வரையணுன்னா அதை குறிப்பெடுத்துக்கணுன்னா அது ஒரு நாளில் முடிகிற விஷயம் இல்லை ரொம்ப அதில் தீவிர கவனம் செலுத்தி செய்யணும் அப்போ காலத்துக்கும் அந்த கோவிலுக்கு போனவர் மேலே அண்ணாந்து என்ன நான் பார்ப்போம் ரொம்ப பார்வை சுற்றுத்தானே இருக்கும் இருந்தாலும் அந்த கோவிலில் அண்ணாந்து பார்த்து அக்ஷரங்கள் அந்த அக்ஷர தேவதைகளையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அது பண்ணாந்து பார்த்து வணங்கும் பொழுது ஆகாசத்தை பார்த்து வணங்குகிற ஒரு தன்மையும் பரம்பொருளை வணங்குகிற ஒரு தன்மையும் அது நிறைய தத்துவ அடிப்படை கொண்டது நமக்கு வந்து அதற்கு பிறகு பிறப்பற்று போய் அது நாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நம்மை கொண்டு செல்லுவதற்காகவென்றே இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தெரிஞ்சு இதை செய்கிறதுல தான் இருக்குது பல நேரங்களில் கண்ணை கட்டிவிடும் நமக்கு தெரியாது பா இவரையே கண்ணை கட்டியிருக்கு அதே ஊரில் இருந்திருக்கார் போயிருக்கார் வந்திருக்கார் தெரியல அந்த கோயிலில் இருக்கின்றவர்களுக்கும் தெரியல தான் கோள்கள் வந்து ஒரு சின்ன விளையாட்டு விளையாடும் பக்கத்திலே இருக்கும் நமக்கு தெரியாமல் வைத்திருக்கும் தொலைவில் இருக்கும் ஆனால் தெரிந்திருக்கும் வாழ்க்கையில் இந்த மாயா விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதிர் போன்றது அந்த புதிருக்கு பின்னாலே நம்ம கர்மங்கள் தான் இருக்குது இப்போ இவர் வரைஞ்சி எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார் அது எதுக்குன்னு கேள்வி வரும் இல்லையா அப்போ தான் அதுக்கு பெரியவர் பதில் சொல்கிறார் காசியில் வந்து ஆதிசங்கரர் கோவில் இருக்குது மடந்தான் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அந்த கோவிலில் இந்த மகாத்ருகா அக்ஷரத்தையும் இந்த அக்ஷர தேவதைகளையும் நான் அந்த கோயிலில் வச்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு கோயிலில் தான் இருக்குது இன்னொரு கோவிலில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு ஏற்ற இடம் ஆதிசங்கரருடைய ஆலயம் அப்படின்னு இவர் சொல்கிறார் உடனே கணேஷ் அந்த வாகங்கர் இருக்கார் இல்லையா அவர் அவர் கையில் கணேஷ் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது அதை கொடுத்து பெரியவர்கிட்ட ஆசி வாங்கணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பம் அந்த புஸ்தகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பெரியவர் சொல்லிட்டார் உடனே இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் பேசும் பொழுது ஒரு அபூர்வ தகவல் ஒன்றையும் மகா பெரியவர் அவர்கள் இந்த இடத்துல சொல்கிறார் சீதாராமன் வந்து ஒரு சமயம் பொழுது இந்த தகவல் நமக்கு வெளியே தெரிய வருகிறது அதாவது ஏரோப்ளைன் செய்கிறது ஏரோப்ளைன் அப்படின்னு சொன்னால் அது விஞ்ஞான கண்டுபிடிப்பு இந்த நூற்றாண்டு போன நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இன்றைக்கு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நிலையிலே இருக்குது வெள்ளக்காரர்களுக்கும் அதுக்கு மட்டும்தான் ஒரு சம்பந்தம் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தவறு இங்கே வந்து வேரோப்ளைன் அதுக்கு முந்தைய நம்ம பாட்டிலில் ஒருத்தர் கண்டுபிடிச்சாச்சு அதாவது போஜன் சமராங்கண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கான் அந்த சாஸ்திரத்தில் ஏரோப்ளைன் செய்வதை பற்றி எழுதியிருக்கிறான் பல்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது அந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தி ஏரோப்ளைன் செய்திருக்கான் ஒரு பாதி எழுதியிருக்கா மறுபாதி எழுதினது கிடைக்கல அழிஞ்சு போச்சா எரிஞ்சு போச்சா இல்லை யாராவது களவாடிட்டு போயிட்டாங்களா தெரியாது ஆனால் இந்த தகவல்களை சீதாராமனிடம் பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார் இன்றைக்கும் பல்சாமரக்கட்டை அப்படிங்கிறது வந்து இழைப்பதற்கு இலகுவானது செதுக்குவதற்கு இலகுவானது நிறைய உழைப்பது நீடித்து உழைப்பது ஈரம் தாங்க வல்லது வெப்பம் தாங்க வல்லது இப்படி அதுக்கு பல அருங்குணங்கள் அந்த கட்டை தான் வந்து பறப்பதற்குண்டான ஒரு தன்மைக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு எல்லாம் போஜன் தெரிஞ்சு வச்சுருந்து இதெல்லாம் செய்தான் அப்படின்னு சொன்னால் போஜனுக்குள்ள ஒரு விஞ்ஞானி இருந்திருக்கணும் இல்லையா அடுத்து போஜன் வந்து மிகப்பெரிய கவிஞன் அம்பாள் பக்தர் அப்போ அம்பாளோட அனுகிரகம் அப்போ அம்பாளை வணங்குகின்றவர்களுக்கு விஞ்ஞான அறிவும் சாதாரணமாக வசப்படும் அப்படிங்கிறது தானே இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் அது பெரியவரை சந்திக்க வந்த நிர்ணயக்கராகட்டும் அல்லது பெரியவரை சந்திக்க வந்த வாக்கங்கராகட்டும் இவர்களெல்லாம் கூட விஞ்ஞானத்தோடு பெரிய தொடர்பு உடையவர்கள்தான் அவர்கள் ஏதோ முட்டை எடுத்துக்கொண்டு காவி உடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சன்னியாசியை சந்திக்க வருவதாக கருதி வந்து அதற்கு பிறகு பிரமிப்பு ஏற்பட்டு நாங்கள் சந்தித்தது ஒரு சந்நியாசியே அல்ல ஒரு விஞ்ஞானியே ஒரு மெய்ஞானியே எல்லாவற்றுக்கும் மேலாக பரம்பொருளை என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சந்திப்பு இருந்தது அந்த சந்திப்பிலே சம்பவங்கள் நிகழ்ந்தன என்பதுதான் பெரியவருடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் தொடர்ந்து காஞ்சி குருவே குருவே குருவே